ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசிகலாட்டா. நாம் இன்னைக்கு இந்த மழை காலத்துக்கு தேவையான ஒரு 10 டிப்ஸை தான் நாம் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, மழை காலத்தில் இந்த சோப்பு மட்டும் காயவே காயாது, இந்த மாதிரி கொல கொல கொலன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நாம் என்ன பண்ணலான்னா, இந்த சோப்பு டப்பாவில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சோப்பை இந்த மாதிரி வச்சோம்னா, சோப்பில் வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லாமே கீழே வடைஞ்சிரும். அந்த சோப்புலையும் அந்த கொலக்கொலப்பு தன்மை இல்லாத சோப்பும் கொஞ்சம் நாளைக்கு அதிகமாக வரும். நம்ம வந்து மழை காலத்தில் வந்து சோப்பு வந்து எப்போவுமே ஈரமாக இருக்கிறதுனால சோப்பு வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி பண்ணுறதுனால சோப்போட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா வரும், நமக்கு கொஞ்சம் மணி சேவிங்காக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் மழை காலத்தில் இந்த மாதிரி மளிகை பொருட்களில் வந்து ஏதோ பூசணம் பூத்தா மாதிரி ஆகிடும். அப்படி அந்த பூசணம் பூத்ததை அப்படியே விட்டோம்னா என்ன ஆகிடும், வண்டு வச்சா மாதிரி ஆகிடும். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி முரத்தில் கொட்டி வந்து புடைப்பாங்க. இப்போ வந்து நமக்குலாம் வந்து புடைக்க தெரியாது. ஸோ நாம் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு ஜல்லடை இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஜல்லடையில் நம்ம போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஜலிச்சாலே இருக்கிற எல்லா வேஸ்ட்டும் வந்து கீழே கொட்டிடும். அதுக்கப்புறம் நம்மளோட பருப்பு எல்லாமே வந்து நல்லது மட்டும்தான் மேலே நிற்கும். இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால சீக்கிரமாக வண்டு வைக்காது. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம சாமான் கழுவும் போது இந்த பாத்திரம் கழுவுற பஞ்சு வந்து எப்போவுமே காயவே காயாது இந்த மழை நாளில். அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நாம் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான வடியை வந்து நம்ம சாமான் பாத்திரம் கவுத்துவோம்ல, பாத்திரம் கூட அது கீழே வந்து நம்ம இந்த மாதிரி சொருவி வச்சுட்டு நம்ம அந்த பஞ்சை வச்சிட்டோம்னா அந்த பஞ்சுலேருந்து எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும். இதை நீங்கள் பெர்மனெண்ட்டாக கூட ஆணி அடித்து நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். இல்லை டெம்பரவரிக்கு இந்த மாதிரி பாத்திர கூடையில் சொருவி கூட நம்ம டெம்பரவரிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பழைய வடி கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கோம்ல, அதை வச்சு சூப்பரான ஒரு டிப் தான் இது. அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் இந்த உப்பு ஜாடி, தூள் உப்பாக இருந்தாலும் சரி கல் உப்பாக இருந்தாலும் சரி, இந்த உப்பில் வந்து மழை நாள் வந்து சீக்கிரமாக கீழே அப்படியே ஒரு மாதிரி தண்ணி கோத்துட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உப்பை வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜாடி அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. சில்வர் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த தண்ணி கோத்து கீழே வந்து ஓட்டையாயிடும். அதுக்கப்புறமா ஈரக்கையை வந்து வச்சு நம்ம உப்பு எடுக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அரிசி, அதை நீங்கள் கொஞ்சோன்னு அந்த உப்பில் போட்டு விட்டிங்கன்னா உப்பில் இருக்க ஈரத்தன்மையை அது வந்து உறிஞ்சிக்கும். நல்லா வந்து உப்பை வந்து எப்போவுமே ஒரு ஏர்டைட்டாக நல்லா மூடி வைங்க. காத்தோட்டமாக வச்சிங்கன்னா உப்பு வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம மழை காலத்தில் வந்து ஏதோ ஒரு 10-5 நமக்கு வெயில் கிடச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா பாய் தலைகாணி பறிச்சுட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், துவச்சி போடுவோம். அப்போ வந்து நம்ம வந்து 2-3 போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீட்டாக வந்து நம்ம வந்து காய போடணும். அதை வந்து 10-15 திருப்பி போட்டோம்னா சீக்கிரமாக காஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் பெட்கார்லாம் ஃபுல்லாகவே அப்படியே வெயில் படுற மாதிரி நான் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம காய வைக்கிறதுனால ஒரு 10 வெயில் காஞ்சால் கூட போதும், நம்மளோட எல்லா துணியும் சூப்பராக காஞ்சிரும். இது போல் பேண்ட்டுக்கெலாம் இந்த பேக்கெட்லாம் வெளியே எடுத்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். இது போல் பனியன் கிளாத்தையும் நம்ம திருப்பி திருப்பி போட்டுறதுனால சீக்கிரமாக காஞ்சிரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி மழை நாளில் எப்போவுமே இந்த லைட்ரு வந்து பற்றவே பற்றாது, அதே மாதிரி துருவும் வந்து சீக்கிரமாக பிடிச்சிரும். இந்த மாதிரி துரு பிடிச்சதை வந்து நம்ம சோப்பு போட்டு கழுவுனோம்னா சுத்தமாக என்னாகாது, பற்றாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பல் விளக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடணும். தொடச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதுனா ஒரு பழைய துணி வச்சு தொடச்சோம்னா மோஸ்ட்லி இருக்கிற எல்லா துருக்கரையும் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்ரு கொஞ்சம் நிற்க வச்சா மாதிரி நம்ம வெயிலில் காய வச்சோம்னா லைட்ரு சூப்பராக பற்றும். அடுத்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி வத்துப்பட்டியில் வந்து மழை நாளில் வந்து பற்றவே பற்றாது. அந்த மாதிரி டைமில் நம்ம விபூதி, கான்மாவு, அப்படி இல்லைனா நம்ம மூஞ்சிக்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுட்ரு எதனா ஒன்று வந்து நம்ம அந்த வத்துப்பட்டியில் வந்து தேய்ச்சிட்டு நம்ம வத்துப்பட்டியை பற்றினோம்னா சூப்பராக பற்றிக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஊச ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மெல் வராத இருக்கணும்னா இந்த மாதிரி கேண்டில், விளக்கு அந்த மாறி எதனா ஒன்று ஏற்றி வச்சுட்டு ஒரு 10 நம்ம டோரை க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா அந்த நெருப்பு வந்து இருக்கிற எல்லா பேட் ஸ்மெல்லையும் பிடிச்சிக்கும். ரூமில் வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே. அடுத்து நம்ம மழை நல்ல கரண்ட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி மெழுகுவத்தி ஏற்றி வைப்போம். இந்த மாதிரி மெழுகுவத்தி ஏற்றி வைக்கும் போது கீழே வந்து கரைஞ்சி போயிருக்கோம்ல,
அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாத நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மழை நாளில் வந்து இந்த கதவுலாம் கீச் கீச் கீச்சின்னு சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த கதவுலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி எண்ணெய் விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா அந்த கீச் கீச் சத்தம் இருக்காது. நம்ம எண்ணெய் விட்டோம்னா மழை நல்ல கீழே பட்டுச்சுன்னா நம்ம சர்ன்னு வழுக்கி விழுந்துருவோம். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி மெழுகுவத்தியை வச்சு தேய்ச்சோம்னா நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பார்ட் 2 வேணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.